வடக்கு கிழக்கிலே எங்களுடைய மீனவர்களுடைய கடத்தொழில் நடவடிக்கைகளை முற்றாக பாதிக்கின்ற விதமாக அண்மை காலமாக செயல்பட்டு வருவது என்பது மிகவும் கவலைக்குரிய ஒன்றாக இருக்கின்றது. அதுவும் அமைச்சர் ஒருவர் தமிழராக இருக்கின்ற போதும் கூட இந்த யுத்தத்தினாலே பாதிக்கப்பட்ட மக்கள், யுத்தத்தினாலே வடக்கு கிழக்கு மக்கள் கிட்டத்தட்ட 30-40 ஆண்டுகளாக முற்றாக அழிவுகளை சந்தித்திரு. நீங்கள் வளமை போல ஒரு பொய்யான செய்திகளை தான் இந்த சபைக்கு தெரியப்படுத்துரு. அதாவது இப்போ நீங்கள் பொய்யான இதை தானே நீங்கள் தெரியப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். அப்படி என்ன பாதிப்புகள் ஏற்பட்டால் சொல்லுங்களேன். நீங்கள் கௌரவ அமைச்சர் அவர்களே, நீங்கள் ஒரு தமிழராக இருக்கத்தக்கதாக இந்த யுத்தத்தினால் அளிக்கப்பட்ட வடக்கு கிழக்கிலே இந்த கடத்தொழிலை அபிவிருத்தி செய்வதற்கு எந்த விதமான நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை. அங்கே கடத்தொழில் சங்கங்கள் இருக்கத்தக்கதாக நீங்கள் அந்த கடத்தொழில் சங்கங்களை பலவீனப்படுத்தி உங்களுக்கு விரும்புகின்றவர்களை சங்கத்துக்குள் கொண்டு வந்து என்று கடத்தொழிலை, பாரம்பரிய கடத்தொழிலை அளிக்கின்ற விதமாக நீங்கள் அங்கே நடவடிக்கைகளை முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். சட்டங்கள் அங்கு கலந்துரையாடப்பட்டது, உங்களுக்கு தெரியவில்லை என்று சொன்னால் அதுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. கடத்தொழிலாளர்களோட இந்த சட்டம் எல்லாம் கலந்துரையாடப்பட்டுத்தான் நாங்கள் கொண்டு எல்லா இடத்துக்கும் கொண்டு வரோம். மக்களை நீங்கள் குழப்பி அதுல குழப்பின ஊட்டையில மீன் பிடிக்கலாம்ன்றது வந்து கூட வீண் கனவு. நீங்கள் அமைச்சர் அவர்களே வந்து எங்களை கதைக்க விடாம குறுக்க குறுக்க காய்ச்சி கொண்டிருக்கிறேன்னு சொன்னா இங்க வந்து நாங்க காய்க்கிறதுல விரியோசனம் இல்லை. நீங்கள் சரியா செய்யறீர்கள் சொல்லிச்சுன்னா மக்கள் உங்களை பின்னால வரவினம். ஏன் நீங்கள் பதட்டப்படுறீர்கள்? என்னதுக்கு நீங்க பதட்டப்படுறீர்கள்? நீங்கள் வந்து எங்களை கதைக்க விடுங்கோவன். அங்க நீங்களும் உங்களுடைய அடியாளமா சேர்ந்து உங்க இருந்து கத்தி கொண்டிருந்தால் வந்து நாங்கள் இங்க இருந்து விஷயங்களை கதைக்க முடியாது. வடக்கு மாகாணத்தில் 13 வருடங்களாக வந்து மீன்பிடித்துறை அபிவிருத்தி செய்யப்படவில்லை. யுத்தத்தினால் அழிக்கப்பட்ட மீனவர்கள் மிக கிட்டத்தட்ட 40 வருடங்களுக்கு முந்தைய மீன்பிடி முறைகளை பயன்படுத்தித்தான் இன்னமும் தொழில்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதன் காரணமாக கொண்டிருக்கிறீர்கள். ஆனவுடைய தயவு செய்து அவ்வாறான இதழுக்கு இடம் கொடுக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொள்றேன். 50 வருடங்களுக்கு பிந்திய மீன்பிடி முறைகளைத்தான் இன்று எங்களுடைய மீனவர்கள் பயன்படுத்துகிறார்கள். அந்த மீனவர்களுடைய இறங்கு துறைகள் அபிவிருத்தி செய்யப்படவில்லை. மயிலட்டியில் இருக்கக்கூடிய மீன்பிடி துறைமுகம் 280 மில்லியன் ரூபாவுக்கு அபிவிருத்தி செய்யப்பட்ட பிற்பாடு அந்த துறைமுக அதிகார சபையிடம் கையளிக்கப்பட்டதன் காரணமாக மயிலட்டி மீனவர்கள் அந்த துறைமுகத்திலே இருந்து பயன்படுத்துவதற்கான வாய்ப்பை 100% இழந்திருக்கிறார்கள். அதற்கு மேற்கு பக்கமாக கற்கள் பாறைகள் நிறைந்த பகுதியிலே அந்த மீனவர்கள் மீன்பிடிப்பதற்கு இப்பொழுது நீங்கள் வடக்கை ஒரு வர்த்தக வலயமாக நீங்கள் பிரயோஜனப்படுத்த இருப்பதாக நாங்கள் அறிகின்றோம். நீங்கள் வர்த்தக வலயமாக பிரயோஜனப்படுத்தப்படுகின்ற பொழுது அதில் வெளி பிரதேசங்களைச் சேர்ந்தவர்கள் வந்து அங்கே தொழில் செய்ய முற்படுகின்ற பொழுது எங்களுடைய மீனவர்களுடைய வாழ்வாதாரம் முற்றாக அழிக்கப்படுகின்றது. ஆகவே யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட எங்களுடைய வடக்கு மீனவர்களுடைய ஆலோசனை இந்த கடத்தொழில் திணைக்கு அமைச்சானது வந்து வடக்கு கிழக்கிலே எங்களுடைய மீனவர்களுடைய கடத்தொழில் நடவடிக்கைகளை முற்றாக பாதிக்கின்ற விதமாக அண்மை காலமாக செயல்பட்டு வருவது என்பது மிகவும் கவலைக்குரிய ஒன்றாக இருக்கின்றது. அதுவும் அமைச்சர் ஒருவர் தமிழராக இருக்கின்ற போதும் கூட இந்த யுத்தத்தினாலே பாதிக்கப்பட்ட மக்கள், யுத்தத்தினாலே வடக்கு கிழக்கு மக்கள் கிட்டத்தட்ட 30-40 ஆண்டுகளாக முற்றாக அழிவுகளை சந்தித்திரு. நீங்கள் வளமை போல ஒரு பொய்யான செய்திகளை தான் இந்த சபைக்கு தெரியப்படுத்துரு. அதாவது இப்போ நீங்கள் பொய்யான இதை தானே நீங்கள் தெரியப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். அப்படி என்ன பாதிப்புகள் ஏற்பட்டால் சொல்லுங்களேன். நீங்கள் கௌரவ அமைச்சர் அவர்களே,
நீங்கள் ஒரு தமிழராக இருக்கத்தக்கதாக இந்த யுத்தத்தினால் அளிக்கப்பட்ட வடக்கு கிழக்கிலே இந்த கடத்தொழிலை அபிவிருத்தி செய்வதற்கு எந்த விதமான நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை. அங்கே கடத்தொழில் சங்கங்கள் இருக்கத்தக்கதாக நீங்கள் அந்த கடத்தொழில் சங்கங்களை பலவீனப்படுத்தி உங்களுக்கு விரும்புகின்றவர்களை சங்கத்துக்குள் கொண்டு வந்து என்று கடத்தொழிலை பாரம்பரிய கடத்தொழிலை அளிக்கின்ற விதமாக நீங்கள் அங்கே நடவடிக்கைகளை முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். சட்டங்கள் அங்கு கலந்துரையாடப்பட்டது, உங்களுக்கு தெரியவில்லை என்று சொன்னால் அது ஒன்றும் செய்ய முடியாது. கடத்தொழிலாளர்களோட இந்த சட்டம் எல்லாம் கலந்துரையாடப்பட்டுத்தான் நாங்கள் கொண்டு எல்லா இடத்துக்கும் கொண்டு வரோம். மக்களை நீங்கள் குழப்பி அதுல குழப்பின ஊட்டையில மீன் பிடிக்கலாம் வந்து கூட வீண் கனவு. நீங்கள் அமைச்சர் அவர்களே வந்து எங்களை கதைக்க விடாம குறுக்க குறுக்க காய்ச்சி கொண்டிருக்கிறேன் சொன்னா இங்க வந்து நாங்க கயக்கிறதுல விரியோசனம் இல்லை. நீங்கள் சரியா செய்யறீங்கன்னு சொல்லிச்சுன்னா மக்கள் உங்களை பின்னால வருவினம். ஏன் நீங்கள் பதட்டப்படுறீர்கள்? என்னதுக்கு நீங்க பதட்டப்படுறீர்கள்? நீங்கள் வந்து எங்களை கதைக்க விடுங்கோவன். அங்க நீங்களும் கூட அடியாளமா சேர்ந்து உங்க இருந்து கத்தி கொண்டிருந்தால் வந்து நாங்கள் இங்க இருந்து விஷயங்களை கயக்க முடியாது. வடக்கு மாகாணத்தில் 13 வருடங்களாக வந்து மீன்பிடித்துறை அபிவிருத்தி செய்யப்படவில்லை. யுத்தத்தினால் அழிக்கப்பட்ட மீனவர்கள் மிக கிட்டத்தட்ட 40 வருடங்களுக்கு முந்தைய மீன்பிடி முறைகளை பயன்படுத்தி தான் இன்னமும் தொழில்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதன் காரணமாக ஆனவுடைய தயவு செய்து அவ்வாறான இதழுக்கு இடம் கொடுக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொள்றேன். 50 வருடங்களுக்கு பிந்திய மீன்பிடி முறைகளைத்தான் இன்று எங்களுடைய மீனவர்கள் பயன்படுத்துகிறார்கள். அந்த மீனவர்களுடைய இறங்கு துறைகள் அபிவிருத்தி செய்யப்படவில்லை. மயிலட்டியில் இருக்கக்கூடிய மீன்பிடி துறைமுகம் 280 மில்லியன் ரூபாவுக்கு அபிவிருத்தி செய்யப்பட்ட பிற்பாடு அந்த துறைமுக அதிகார சபையிடம் கையளிக்கப்பட்டதன் காரணமாக மயிலட்டி மீனவர்கள் அந்த துறைமுகத்திலே இருந்து பயன்படுத்துவதற்கான வாய்ப்பை 100% இழந்திருக்கிறார்கள். அதற்கு மேற்கு பக்கமாக கற்கள் பாறைகள் நிறைந்த பகுதியிலே அந்த மீனவர்கள் மீன்பிடிப்பதற்கு இப்பொழுது நீங்கள் வடக்கை ஒரு வர்த்தக வலயமாக நீங்கள் பிரயோஜனப்படுத்த இருப்பதாக நாங்கள் அறிகின்றோம். நீங்கள் வர்த்தக வலயமாக பிரயோஜனப்படுத்தப்படுகின்ற பொழுது அதில் வெளி பிரதேசங்களைச் சேர்ந்தவர்கள் வந்து அங்கே தொழில் செய்ய முற்படுகின்ற பொழுது எங்களுடைய மீனவர்களுடைய வாழ்வாதாரம் முற்றாக அழிக்கப்படுகின்றது. ஆகவே யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட எங்களுடைய வடக்கு மீனவர்களுடைய ஆலோசனை விசேஷம் அது தின விசேஷம் அது தினம்பந்த கதாகிரி மேதி கலபல சாத்தியவாடி கருமந்துமா கதாகரன் மே கருமந்துமாட பாதாகரன் பா கருமந்து இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா .com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.